ஊரடங்கை ஒட்டி நேற்று நள்ளிரவு முதலே காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலையிலும் அனைத்து அதிகாரிகளும் காவலர்களும் அந்த ரோந்து பணியிலும் இந்த பாதுகாப்பு பணியிலும் சோதனை சாவடிகள் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே இங்கு செல்ல வேண்டும். அரசால் அனுமதிக்கப்பட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் செல்ல வேண்டும். இன்று ரோந்து சென்று வந்ததில் பல இடங்களில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. நடந்தே சென்று பொருட்கள் வாங்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த அவர்கள் பகுதியை விட்டு இருசக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ செல்லக்கூடாது என்று நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதை மீறி செல்பவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். இன்று இந்த இடத்தில் சென்னையில் பல இடங்கள் வந்து ட்ரோன் வச்சு நம்ம கண்காணிச்சிட்ருக்கோம். இந்த இடத்துலையும் இப்போது ட்ரோன் வச்சு பொதுமக்கள் கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமாக அறிவிப்புகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று தொடர்ந்து இந்த ஊரடங்கு மிகவும் கடுமையாக அமலாக்கப்படும். இந்த நோயின் தீவிரத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு மிக அவசியம் தேவை என்பதை மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். எந்த விதமான ஒரு வயலேஷனும் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். அவ்வாறு சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். காலையிலிருந்து அதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பித்துவிட்டன. அதாவது வணிக நிறுவனங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், கிருமி நாசினி தெளித்து சுத்தமாக வச்சுருக்கணும், அப்புறம் வந்து அவங்க முகக்கவசம் அணிந்திருக்கணும். அந்த வணிக நிறுவனங்களில் இருக்கிறவங்க உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் வந்து அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த மாதிரி நோய் தொற்று பரவுவதற்கு காரணமாக ஏதுவாக அங்கே செயல்பட்டால், கூட்டம் அதிகமாக செயல்பட்டால் அந்த நிறுவனங்கள் மூடப்படும். அதாவது இது அனுமதிக்கப்பட்ட நேரம், அவங்க கடைக்கு போகலாம், அவங்க ஏரியாவில் போகலாம், அதை மீறி வந்தால் நடவடிக்கை. இல்லை, இப்போது அந்த கவுண்ட் வந்து பெரும்பாலான இடங்களில் பிரிட்ஜஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மவுண்ட் ரோடு அண்ணா மேம்பாலம் வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதை மீறி வந்து அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் அந்த மவுண்ட் ரோட்டில் அலோவ் பண்ணியிருக்கோம். இந்த இது வந்து அனுமதிக்கப்பட்ட நேரம். இது வரைக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கு இல்லாமல் பெரிய அளவில் ஒன்றும் வயலேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடத்துலையும் நம்ம அதை அவர் ஒரு ஒரு சில இடங்களில் அறிவுரை சொல்லியிருக்கோம் ஆரம்பம் அப்படிங்கிறனால. பட் கடுமையான அமுலில் இந்த ஊரடங்கு இருக்குது. இல்லை, சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ரௌடு வந்து இந்த தொற்று பரவுவதற்கு ஏதுவாக இருந்தால் அதை மூடுவதற்கு நடவடிக்கை சார். வடசென்னை பொறுத்தவரைக்கும் நம்ம தொடர்ந்து அவங்க வலியுறுத்தினாலுமே குறிப்பிட்ட தொடர்ந்து அவங்க வந்து மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குது வெளியேறது. இதில் வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம். மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த கட்டுப்பாடுகள் இந்த தொற்றை நாம் வந்து ஒழிக்க முடியாது. அதனால் மக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். அது தொடர்ந்து இருக்கு அந்த இது. ரெண்டாவது, உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த தளர்வு இருக்கு. யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கும் அந்த தளர்வு இருக்கு. ஒரு 10% காவல் அதிகாரிகள் காவலர்கள் அவங்களுக்கு அவங்க ஒரு ஓய்வும் கொடுத்து ரிசர்வ் ஃபோர்ஸாகவும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.